குடியரசுத் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்ற மக்களவையிலேயும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அரசியல் சாசன திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்ததாக செய்தி வந்திருக்கிறது. மசோதா சட்டமாகியிருக்கிறதே ஒழிய சட்டம் அமலுக்கு வரவில்லை, அமலுக்கு வராது. இது வான வேடிக்கை காட்டுகிறார்கள், இது சும்மா மாயாஜாலம் மாதிரி. இப்ப வந்திருக்கிற மசோதா அதே மசோதாவை, அதே வரைவு சட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒப்புதல் தந்திருந்தா 2024 தேர்தலுக்கே அமலுக்கு வரும். ஆனால்கள் இவர்கள் விஷமத்தனமாக வேண்டுமென்றே இரண்டு தடைகளை வைத்தனர். வேண்டுமென்றே இரண்டு தடைகளை வைத்திருக்கிறார்கள். 2011 சென்சஸ் நடந்தபோது அந்த சென்சஸ் முடிவுகளை வெளியிடுவதற்கு சென்சஸ் கமிஷனருக்கு 2 ஆண்டுகள் ஆச்சு. இந்த முறை 1.5 ஆண்டுகளில் செய்து முடிப்பார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆக 2006 சென்சஸ் தொடங்கி அந்த முடிவுகள் வெளியிடுவதற்கு 2028 ஆயிடும். 2028 பிறகு அடுத்த தடைக்கல் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை, அதை செய்யணும். அதற்கு நாடாளுமன்றத்தில் புதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். டீலிமிட்டேஷன் ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதையே நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுக்கணும். அதற்கப்புறம் டீலிமிட்டேஷன் தொடங்கும். இந்தியாவில் 543 தொகுதிகளை மறுவரையறை செய்ய வேண்டும் என்றால் அதில் எவ்வளவு வேலை இருக்கிறது, எவ்வளவு கடினமான பணி உங்களுக்கு தெரியும். கடந்த முறை மறுவரையறை என்பது 6 ஆண்டுகள் நடந்தது. 6 ஆண்டுகள், 2002 தொடங்கி 2018 பிப்ரவரி மாதத்திலே தான் அந்த பணி முடிந்தது. இந்த முறை 6 வேண்டாம், 4 வருஷம் வைங்க. ஆக 2028 சென்சஸ் முடிவுகள் வந்து அதுக்கப்புறம் மறுவரையறை தொடங்கிய 2028 4 ஆண்டுகள், 2032 போயிடும். ஆக 2024 தேர்தலையும் வராது, 2029 தேர்தலையும் வராது. 2034 தேர்தலுக்கு வந்தால்